மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய சந்தேக அலை வீசிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு வந்து விசாரணை முடிவடைந்து தீர்ப்பும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோடு தொகுதியில் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடந்தப்ப ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றத்திலும் இந்த சர்ச்சை எதிரொலிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது இந்த காசர்கோடு தொகுதியில் அப்படின்னு பார்க்கும்போது, காசர்கோடு தொகுதியில் மொத்தம் 9 வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நோட்டாவோடு சேர்த்து மொத்தம் 10 வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் நாம. ஸோ இந்த 10 வேட்பாளர்களுக்கும் சின்னத்தை பொருத்தக்கூடிய பணி முடிவடைந்த பிறகு ரேண்டமைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாதிரி வாக்குப்பதிவு மாதிரி நடத்தி அதை வந்து வேட்பாளர்கள் முன்னாடி 9 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து இங்கே பார்ப்பேன், உங்கள் சின்னம் பொருத்தப்பட்டிருக்கு, இதுதான் உங்களுடைய சிம்பிள், அதுக்கு முன்னாடி டெஸ்ட் வாக்கு மாதிரி போட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரி 9 வேட்பாளர்களும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சின்னத்துக்கு நேராக வாக்கு செலுத்துகிறாங்க. ஸோ அப்போ 9 வேட்பாளர்களும் வாக்கு போடும்போது நோட்டாவுக்கும் வாக்கு போடப்பட்டிருக்கு, மொத்தம் 10 வாக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 10 வாக்குகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு போடப்பட்ட நிலையில் பாஜகவுக்கு மட்டும் 2 வாக்கு விழுந்திருக்கு. அதாவது தாமரைசனத்தில் 2 வாக்கு விழுந்திருக்கு அப்படின்றது முதல் சர்ச்சையாக ஏற்பட்டுச்சு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் அதை உறுதி செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இணையதளத்திலேயும் தொடர்பான செய்தி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, முதல் முறையாக தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ரெண்டாவது முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாஜகவு சின்னத்துக்கு எதிராக வாக்கு போடாமல் மற்ற 9 வேட்பாளர்கள் மட்டும் வாக்களிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, பாஜகவுக்கு வாக்கை அளிக்கல அப்படின்னாலும் அதில் ஒரு ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழுந்ததாக காட்டுது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வந்த செய்தியாக இருக்குது. ஸோ இதுவும் அப்படியே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அட்டம்ப்ட்லேயும் கூடுதலாக தாமரை சின்னத்திற்கு ஒரு சின்ன ஒரு வாக்கு விழுந்திருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 3வது அட்டம்ப்ட்லேயும் 4வது அட்டம்ப்ட்லேயும் எந்த விதமான தவறும் இல்லாமல் கரெக்டாக ஓட் போலாக இருக்குது. சம்மந்தப்பட்ட யாராருக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அது அப்படியே ப்ராப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் சிபிஐ வேட்பாளர்களும் என்ன சந்தேகம் எழுப்புகிறாங்க அப்படின்னா, இது எப்படி இந்த தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமாக நீங்கள் ஒரு பிரிண்டர் மிஷின் ஆன் பண்ணும்போது வழக்கமாக ஒரு டெஸ்ட் பிரிண்ட் மாதிரி வரும், அந்த மாதிரி தான் விவிபேட் இயந்திரத்தை ஆன் பண்ண உடனே உடனடியாக நாட் டு பி கவுண்டட் அப்படின்ற ஒரு டேக்லைனோட அந்த ஸ்லிப் அப்படின்றது வரும். ஆனால் அதுக்கு பதிலாக தவறுதலாக அதை இந்த சின்னத்தோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் தராங்க. ஆனால் இந்த விளக்கத்துக்கு பின்னாடி மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களோ நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏன் தாமரை சின்னம் மட்டும் இல்லாமல் எங்கள் சின்னமோ மற்ற காங்கிரஸ் சின்னமோ வரல, அந்த சின்னம் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி அப்படின்றது உச்சநீதிமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. பிரசாந்த் பூஷனும் இது உச்சநீதிமன்றத்தில் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி விவிபிஎட்டி வாக்குச்சீட்டு அந்த ஒப்புகை சீட்டை எண்ணக்கூடிய வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் எல்லா தரப்பு வாதமும் முடிஞ்சிருச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விவிபிஏடி ஒப்புகை சீட்டை எண்ணக்கூடிய வழிமுறை இப்போ இல்லை, கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன பதிவாகுதோ அதுதான் நாங்கள் எண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் அதில் எண்றதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து என்ன முக்கியமான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, விவிபிஏடி இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வந்த பின்னாடி தான் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஓட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் பகிரங்கமாக ஒத்துட்டுருக்காங்க. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின், அதாவது பேலட் யூனிட்டில் நீங்கள் ஓட்டுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய சின்னத்துக்கு எதிராக ஓட்டு போட்ட பின்னாடி சைட்டாக அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போயிடும், கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்தால் விவிபிஏடிஏ வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி பேசியிருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஸோ இன்னொரு கிளாரிட்டி இல்லை, முழுமையான விவரம் தெரிஞ்சு வந்ததுன்னு சொல்ல முடியும். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படின்றது தேசிய அளவில் கவனத்தை பெற்றக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது.